மாலை மாற்றம், விகடகவி, குடகு முதலிய வார்த்தைகளை திருப்பி படித்தாலும் விகடகவி, குடகு என்றே இருக்கும். மலையாளம் என்பதை இங்கிலீஷில் மலையாளம் என்று எழுதினால் திருப்பி படித்தாலும் அதே ஸ்பெல்லிங் வரும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாலிண்ட்ரோம் என்கிறார்கள். காசி யாத்திரை ஹிந்துவாக பிறந்தவர்களுக்கு முக்கியமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கயா ஸ்ராத்தம், திரிவேணி என்கிற பிரயாகையில் ஸ்நானம், பித்ருகாரியம் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லியிருக்கிறது. இதையும் பாலிண்ட்ரோமாக சொல்வதுண்டு. காசிக்கு காசிகா என்றும் பெயர். இது பின்னிருந்து முன்னாகவும் காசிகாதான். கயா பிரயாக என்பதாம் இப்படியே. இப்படி ஒரு வார்த்தையை தலைகீழாக படிப்பதை பெரிய விளையாட்டாக பண்ணி காவிய ரசத்தை பற்றியே ரசமாக ஒரு ஸ்லோகம் இருப்பதாக ஒரு பண்டிதர் சொன்னார். சாக்ஷரா என்றால் வெறுமே படிப்பறிவு மட்டும் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அதாவது வரட்டு வரட்டு என்று நிறைய படித்திருப்பார்கள், இலக்கிய சுவையில் ஊறி இருக்க மாட்டார்கள். சரச என்றால் இலக்கிய சுவையில், காவிய ரசத்தில் ஊறியவன் என்று அர்த்தம். ரசம் அறிகிற பக்குவ மனசு இல்லாமல் இருக்கிறவன் அந்த படிப்பு நெறியிலிருந்து மாறினால் குணம் கெட்டு ராட்சசனாகி விடுவான். ஆனால் ரசிகனோ எப்படி வெளியிலே மாறினாலும் அவனுடைய உயர்ந்த ரசிகத்தன்மை போகவே போகாது என்பது அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். சாக்ஷரா சரச என்ற வார்த்தைகளை திருப்பி போட்டே இந்த தாத்பரியத்தை ஸ்லோகம் நிலைநாட்டி விடுகிறது. சாக்ஷராவை திருப்பி படித்தால் ராட்சசா, சரசவோ திருப்பி படித்தாலும் சரசவே தானே. இப்படி ரெண்டு பக்கமாக படித்தாலும் ஒரே போல வருவதை கத பிரயாகதம் என்கிறார்கள். மாகன் என்று மகாகவி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்லாமல் ஒரு பெரிய வாக்கியமே இப்படி செய்திருக்கிறான். மகாலட்சுமி பகவானை பரம அன்போடு ஆலிங்கனம் செய்து கொள்வதை தெரிவிக்கும்படியான வாக்கியம். தம் ஸ்ரீயா கணையா நஸ்தருஷா சாரத யாதையா யாதையா தரசா சாரு ஸ்தனயா நகையா ஸ்ரிதம். சிசுபாலவதம் 19.88. திருஞான சம்பந்தர் சாக்ஷாத் பரதேவதையின் க்ஷீரத்தை பானம் பண்ணியதால் குழந்தையாக இருந்து கொண்டே எத்தனை விதமான செய்யுள் வகை உண்டோ அத்தனையிலும் வர்ஷிக்கிறார் போல கொட்டினவர். பாலிண்ட்ரோமாகவே முழு செய்யுள் செய்வதற்கு மாலை மாற்று என்று பேர். மிகவும் கஷ்டமான இந்த மாலை மாற்று வகையில் 11 இரட்டை வரி செய்யுள்களை ஞான சம்பந்தர் அனுகிரகித்திருக்கிறார். படித்தால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். முதல் அடி இப்படி இருக்கிறது. யாமாமா நீ யாமாமா யாழிகாமா கானாகா கானாகாமா காழியா மாமா யானி மாமாயா. கடைசியிலிருந்து திருப்பி படியுங்கள், அதுவே வரும். ஏதோ துளி அர்த்தம் பண்ணி பார்க்கலாம். முதலில் பதங்களை புரிகிறபடி பிரித்து கொள்ளலாம். யாம் ஆமா ஆம் ஆம், மாயாழி காமா கான் நாகா காணா காமா காழியா மாமாயா மாமாயா. யாம் ஆமா என்றால் அற்ப மனுஷியர்களான எங்களால் எது பண்ணவும் முடியுமா என்று அர்த்தம். நீ ஆம் ஆம் என்றால் மகாசக்தனான நீ எதுவும் பண்ண முடியும், நிச்சயமாய் முடியும் என்று அர்த்தம். மாயாழி என்று பரமேஸ்வரனை கூப்பிடுகிறார். பெரிய யாழை கையிலே வைத்து வீணாதர தட்சிணாமூர்த்தியாக ஈஸ்வரன் மீட்டிக் கொண்டிருப்பதால் மாயாழி என்கிறார். அப்பரும் எம் இறை நல்வீனை வாசிக்குமே என்று சொல்லியிருக்கிறார். காமா என்பது பேர் அழகனே என்று கூப்பிடுவது. காணாகா அதாவது கான் நாகா என்றால் காணும்படியாக நாகாபரணம் போட்டு கொண்டிருப்பவனே என்று அர்த்தம். காணா காமா என்றால் காமனை கண்காண முடியாதபடி எரித்து விட்டவனே. காழியா அதாவது சீர்காழியில் கோயில் கொண்டிருப்பவனே. அதுதான் சம்பந்தமூர்த்திகள் அவதாரம் பண்ணின ஸ்தலம். மாமாயா என்றால் மகாலட்சுமிபதியான மாயாஸ்வரூபமான விஷ்ணுவே என்று அர்த்தம். தெய்வ குழந்தையின் வாயாலேயே இங்கே சிவ விஷ்ணு அபேதம் வருகிறது.
அப்பர் சுவாமிகளின் திருத்தாண்டகத்திலும் சிவபெருமானையே திரிமூர்த்தி ஸ்வரூபமாக நாரணன் கான் நான் முகன் கான் என்று வர்ணித்திருக்கிறது. கடைசியில் நீ மாமாயா என்று முடிகிறதே. இங்கே நீ என்றால் யூ இல்லை, நீ என்றால் நீக்கு என்ற அர்த்தம். எதை? மாமாயா. மா என்றால் பெரிய, கணாந்தகாரமான என்றும் சொல்கிறார்கள். ஒரே இருட்டாய் உள்ள மாயையை நீக்கு என்று பிரார்த்திக்கிறார். தேவநாகரி, கிரந்த ஆகிய வடமொழிக்கான எழுத்துக்களில் பிர என்பது ஒரே எழுத்தாததால் இப்படி வரும். தம், ஸ்ரீ, ஸ்த என்பவை ஒரே அக்ஷரமாக வடமொழியில் இருப்பதால் இதை திருப்பி படித்தாலும் நேராக படிக்கும் வாசகமே வரும்.